Hello viewers, welcome to Super Prime. Exercise 3.7 la question number 6 paakalam. Ipo enga pathina namakku inga kuduthirukka polynomial idala divide panna inda answer varudunu sollirukanga. Ana idhula inga pathina namakku coefficient ku badhila p q appdinte unknowns kuduthirukanga. So andha p um q um dhaan namakku kandupidikka sollirukanga. Adillama reminder um enna varudhu appdinu solli kekkranga. So idhala nam ipo paaka venda. Nam enna pannalana idu normala idu idala divide pannalam. Eppoyum pandra maadhiri divide panna porom. Idhula rendu method irukku. நம்ம வந்து நார்மலா எப்பவும் பண்ற மாதிரி லாங் டிவிஷனும் பண்ணலாம் இல்ல சிந்தடிக் டிவிஷனும் பண்ணலாம் நம்ம நான் இப்போ இங்க வந்து சிந்தடிக் டிவிஷன் தான் பண்ண போறேன் சோ சிந்தடிக் டிவிஷன் பண்ணனா என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் அந்த டிவைசர் இருக்குல்ல அந்த டிவைசரை வந்து ஈக்குவல் டு 0 போட்டு x உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் சோ இதுதான் இங்க டிவைசர் அப்ப என்ன பண்ணனும் 2x plus 1 equal to 0 போட்டு x உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும் சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அந்த 2x இந்த சைடு அப்படியே வச்சுக்கலாம் இந்த plus 1 அந்த சைடு கொண்டு போகலாம் அப்ப என்ன ஆகும்னா இது வந்து minus 1 அந்த சைடு போகும் நமக்கு தேவை x உடைய வேல்யூ தான் சோ இந்த minus 1 அப்படியே போட்டுட்டு இந்த மல்டிப்ளைல இருக்கிற 2 வந்து நம்ம இங்க டிவைட்ல கொண்டு வர போறோம் அப்ப x உடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு -1/2 னு கிடைச்சிருக்கு ஓகே இத அப்படியே வெச்சுக்கலாம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த டிவைடண்ட பார்க்கலாம் இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்கா முதல்ல அத செக் பண்ணனும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஆல்ரெடி சோ இங்க ஹையஸ்ட் பவர் பாருங்க ஹையஸ்ட் பவர் 4 இருக்கு சோ டிகிரீசிங் ஆர்டர்ல பாக்கும்போது 4 க்கு அடுத்து என்ன டிகிரீசிங் ஆர்டர்ல போகும்போது நமக்கு 3 இருக்கணும் சோ x பவர் 3 அப்படிங்கற டம்மே இங்க இல்ல அப்ப நம்ம என்ன பண்ணனும் அதுக்கு பதிலா 0 போடணும் சோ இந்த மாதிரி எல் ஷேப்ல முதல்ல போட்டுக்கோங்க இப்போ நம்ம வெறும் கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் எழுத போறோம் ஏன்னா நம்ம சிந்தடிக் டிவிஷன் யூஸ் பண்றோம் சோ இந்த x பவர் 4 உடைய கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா இங்க 8 இருக்கு நெக்ஸ்ட் x கியூப் டம்மே இங்க இல்ல சோ நம்ம என்ன பண்ணனும் அதுக்கு 0 போட்டுக்கணும் மறக்காம அதை போடணும் நீங்க அப்படியே பாத்தீங்க காப்பி பண்ண கூடாது ஓகே நெக்ஸ்ட் x ஸ்கொயர் டம் உடைய கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா -2 இருக்கு சோ -2-வை நம்ம எங்க போட்டுக்கலாம் சோ நெக்ஸ்ட் x டம் உடைய கோஎஃபிஷியன்ட் 6 சோ அதை எங்க போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டம் -7 அதை எங்க போட்டுக்கலாம் எல்லாமே கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கோங்க இல்ல லாஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் இப்போ x உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா -1/2 சோ அந்த -1/2-வை எங்க போடணும் இங்க பாருங்க ஃபிராக்ஷன் வந்திருக்கு சோ இந்த இடத்துல ஃபிராக்ஷன் வந்தாவே நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர்ல நம்ம என்ன பண்ணணும் அந்த கோஎஃபிஷியன்ட்ட 2 ஆல டிவைட் பண்ணனும்ன்றதை மறந்துடாதீங்க சரி நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு எப்பவுமே இந்த இடத்துல நம்ம 0 போடுவோம் அப்புறம் என்ன பண்ணுவோம் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் 8+0 வந்து நமக்கு 8 தான் கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இங்கே வர்றதெல்லாம் ஆட் பண்ணுவோம் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம் ஸோ ஆட மல்டிப்ளைன்னு அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது -1/2 × 8 மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ வந்து என்னாகும் இது 1 டைம் இது 4 டைம் 2 டேபிளில் கேன்சல் ஆகும் இப்போ -1 × 4 என்ன கிடைக்கும் -4 கிடைக்கும் அந்த -4-ஐ இந்த இடத்துல போட்டுக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் 0 கூட எது ஆட் பண்ணாலும் அதே தான் கிடைக்கும் ஸோ அந்த -4-ஐ அப்படியே போட்டுக்கலாம் அகெயின் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது -into - வந்து பிளஸ் ஆகிடும் ஸோ சிம்பிள் இல்லாமல் 1/2 × 4 போட்டுக்கலாமா ஸோ 1/2 × 4 ஸோ 2 டேபிள் இது 1 டைம் 2 டேபிள் இது 2 டைம்ஸ் ஸோ 1 × 2 வந்து 2 தான் நமக்கு கிடைக்கும் அந்த 2-வை நம்ம இங்கே போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணும்போது இது -2 இது +2 ஆட் பண்ணும்போது என்னாகும் நமக்கு 0 ஆகிடும் இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும் அந்த 0-வை இங்கே போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 0 கூட எதை ஆட் பண்ணாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும் நல்லா ஞாபகம் 0 கூட எதை ஆட் பண்ணாலும் அதே நம்பர் கிடைக்கும் ஆனால் 0 கூட இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 0 தான் கிடைக்கும் அது மட்டும் நல்லா அமைச்சுக்கோ ஆட் மல்டிப்ளை மல்டிப்ளை பண்ணால் 0 ஆட் பண்ணால் சேம் நம்பர் சரி இப்போ என்ன பண்ணணும் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ இது மைனஸில் இருக்குது இது ப்ளஸில் இருக்குது -1/2 × 6 ஓகே ஸோ 2 டேபிள் இது 1 டைம் இது 3 டைம் ஸோ -1 × 3 வந்து நமக்கு -3 கிடைக்கும் ஸோ அந்த -3-ஐ இங்கே போட்டுக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் சேம் சிம்பிள் இருந்ததுன்னா அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போட்டணும் ஓகே ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருந்தாலும் ப்ளஸ் போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம் ரெண்டுமே மைனஸ் இருந்தாலும் மைனஸ் போட்டுட்டு அதை அப்படியே ஆட் பண்ணணும் ஸோ இப்போ இது 7-ஐயும் இந்த 3-ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 10 கிடைக்கும் ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த லாஸ்ட் வர்றது தான் எப்பவுமே என்னவா இருக்கும் ரிமைண்டராக இருக்கும் ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது இதுதான் நம்ம வந்து கோஷன்ட்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே வந்து நமக்கு ஃப்ராக்ஷன் கொடுத்தாங்கன்னா இங்கே என்ன டினாமினேட்டர் இருக்கோ அந்த நம்பரால் இது எல்லாத்தையுமே அந்த நம்பர் டிவைட் பண்ணணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே ஹோல் நம்பர் கொடுத்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா இருக்கும் அதனால் அங்கே என்ன வந்திருக்கோ அதை அப்படியே கோஷண்டாக போடுவோம் ஆனால் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்தால் மட்டும் அதை மறக்காமல் நீங்கள் போடணும் ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணணும் இது எல்லாத்தையுமே வந்து 2 ஆல் டிவைட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ 8/2
minus 4 by 2, 0 by 2, 6 by 2. In the reminder, we will change the remainder. So, this is the same thing. Now, this is the same thing. 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 This is one time, either two time cancel. This is one time, four time cancel. Now, we will do minus 2 matana. Minus 2 by 1 and minus 2 down. 0 vala multiply panalam seri, 0 vala yada divide panalam seri, namak 0 dhaan kadaikum. Appo idu 2 table idu 1 time idu 3 times cancel aagum. Appo 3 kadichirum. Ipo inga paருங்க namak question la vandu x power 4 irunduchu liya. Appo nam eludhum bodhu edhil irundhu eludhuvom x power 3 la irundhu eludhuvom. Nalla nyabichikonga inga edhu irukko adu or power kammi panikonga. Okay, appo inga enna pannum x power 3 potukalam. Appo inga enna pannalam 1 kammi panni x power 2 potukalam. Inga enna pannalam x போட்டுக்கலாம். Okay, இது கான்ஸ்டன்ட் ஆமா. இப்போ நடுவுல பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் சிம்பல் இருக்கு. இப்போ இங்க எந்த சிம்பலோ இல்லையா? சோ பிளஸ் போட்டுக்கோங்க. இங்க எந்த சிம்பலோ இல்லையா? இங்க பிளஸ் போட்டுக்கோங்க. சோ இதுதான் நமக்கு வந்திருக்க கோஷன்ட். இப்போ நம்ம கோஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா क्वेश्चनல நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்களா? ஒரு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. இதுல அன்நோன்ஸ் கொடுத்திருக்காங்க. P யும் Q யும். இது என்ன வரும் அப்படிங்க கேட்டிருக்காங்க. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை முதல்ல அப்படியே எழுதிக்கோங்க. So 4x cube plus px square minus qx plus 3. So, now we have to compare this. Zero and symbol okay, va? Appa nama Q equal to 0 அப்படினு போட்டுடலாம். அப்ப Q equal to என்ன கிடைக்குது? 0 னு கிடைக்குது. அப்ப P உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. Q உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா ரிமைண்டர். ரிமைண்டர் ஆல்ரெடி நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? மைனஸ் 10 னு கண்டுபிடிச்சு இருக்கோம். சோ ரிமைண்டர் equal to minus 10 அப்படினு போட்டு இந்த சம் நம்ம முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான் இந்த சம். ஏதா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. थैंक यू. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.